மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்களின் தமிழாசிரியர் கதிரவன். இன்றைய பாடப்பகுதியில் நாம் முதல் ஏழுக்குரிய மொழிப்பயிற்சி பகுதிகள் குறித்துதான் காண இருக்கின்றோம். மொழியை ஆள்வோம் என்ற தலைப்பில் முதலில் ஒரு பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மொழியை ஆள்வோம் என்ற அந்த தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி மொழி குறித்து சில செய்திகளை நாம் பார்க்கலாம். அதாவது, எவர் ஒருவர் மொழியில் புலமை மிக்கவராக திகழ்கின்றாரோ, எவர் ஒருவர் மொழியில் புலமை மிக்கவராக திகழ்கின்றாரோ அவரால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா திறம்பட கையாள முடியும். தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த மொழி புலமையை பயன்படுத்தி எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையையும் அவரால் வந்து பார்த்திங்கன்னா திறம்பட கையாள முடியும். இப்போ உதாரணத்துக்கு அறிஞர் அண்ணா அவர்களை எடுத்துக்கலாம். அறிஞர் அண்ணா அவர்கள் நம்ம தமிழகத்தோட முதலமைச்சராக இருந்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் தேர்தலுக்காக வந்து பிரச்சாரம் செய்வதற்காக பல இடங்களுக்கு சென்று அந்த தேர்தல் பிரச்சார பணியை வந்து மேற்கொண்டிருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமாக அவர் பேசிக்கிட்டு வந்துட்டுருக்கிறாரு. இறுதியாக ஒரு கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு அவர் வருவதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலதாமதமாயிடுது. ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பேசிட்டு வர்றதுக்கு காலதாமதமாக ஆக அந்த கடைசியாக பேச வேண்டிய கூட்டத்துக்கு அவர் வந்து சேர்கிறதுக்கு ரொம்ப நேரமாயிடுது. அதாவது 10:30 வரை தான் பேச முடியும். ஆனால் அவர் அங்கே வந்து சேர்றப்பவே வந்து பார்த்திங்கன்னா 10:30 இன்னும் ஒரு 5 நிமிடம் கூட இல்லை. அந்த அளவுக்கு வந்து காலதாமதமாயிடுது. ஆனால் அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கே மக்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரமாக வந்து காத்துட்ருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்தினரோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணாவோட பேச்சை கேட்க வேண்டும் என்பது தான் அவர்களோட நோக்கம். அதற்காக தான் காலதாமதமானாலும் அவ்வளவு நேரம் அங்கே வந்து காத்துட்ருக்காங்க. ஆனால் இங்கே ஒவ்வொரு கூட்டத்துலேயும் காலதாமதமாகி கடைசியாக அங்கே வந்து சேர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாயிடுது. அப்போ இருக்கிற அந்த 2-3 நிமிஷத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து என்ன பேச போகிறாரு, அவர் மக்களிடம் வந்து ஓட்டு கேட்பதற்காக வர்றாரு, அந்த வேலையும் செஞ்சாகணும். அவருடைய பேச்சை கேட்பதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த மக்களை அவர் திருப்திப்படுத்தி ஆகணும். அப்போ இந்த சூழலில் மேடை ஏறக்கூடிய அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேடை ஏறாரு, மக்கள் கூட்டத்தை பார்த்து பேசுகிறார். என்ன பேசுனார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்களை தழுவுவதோ நித்திரை, மறவாது நீவீர் எமக்கே இடுவீர் முத்திரை 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 அப்படின்னு சொல்லிட்டு தனது சின்னத்தை சொல்லி அதற்காக ஓட்டு கேட்டுட்டு உடனே மேடையை விட்டு கீழே இறங்கிடுறார். அவர் பேசுனது இவ்வளவுதான். மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்களை தழுவுவதோ நித்திரை, மறவாது நீவீர் எமக்கே இடுவீர் முத்திரை முத்திரை முத்திரை. அந்த எமக்கேங்கிற இடத்துல அவருடைய சின்னம் சொல்லி ஓட்டு கேட்டுட்டு அவர் கீழே இறங்கிடுறார். அந்த மக்கள் கூட்டம் வந்து ஆர்ப்பரிக்குது அவருடைய பேச்சை கேட்டு. கைத்தட்டல் அடங்குவதற்கு அங்கு நீண்ட நேரமாகுது. அப்போ அவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்த மக்கள் வந்து சில வினாடிகள் பேசிவிட்டு சென்ற அந்த அண்ணாவின் பேச்சில் திருப்தி ஆயிட்டாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அப்போ அந்த அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவின் மொழி புலமை. அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு, அதாவது அறிஞர் அண்ணாவை பரிகசிக்க வேண்டும், கேலி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு சில வெளிநாட்டு மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து தொடர்ந்து 3 முறை வருகின்ற மாதிரி உங்களால் வந்து ஒரு வாக்கியம் ஒரு சென்டென்ஸ் அமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் உடனே இசைந்து ஒரு வாக்கியத்தை வந்து அமைச்சு சொல்கிறார். நோ சென்டென்ஸ் என்ஸ் வித் பிகாஸ், பிகாஸ் பிகாஸ் இஸ் எ கன்ஜங்ஷன் அப்படிங்கிறார். நோ சென்டென்ஸ் என்ஸ் வித் பிகாஸ், பிகாஸ் பிகாஸ் இஸ் எ கன்ஜங்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறார். அதாவது ஏனென்றால், பிகாஸ்னா ஏனென்றால் அப்படிங்கிறது தான் பொருள். அந்த பிகாஸ் அப்படிங்கிறது ஒரு இணைப்பு சொல். இப்போ அந்த இணைப்பு சொல் தொடர்ந்து 3 தடவை வருகின்ற மாதிரி வாக்கியம் அமைப்பது என்பது எளிதல்ல. அதனால தான் அந்த மாதிரி ஒரு கேள்வியை அந்த மாணவர்கள் அண்ணா முன் வைக்கிறாங்க. ஆனால் அறிஞர் அண்ணா அதற்கும் உடனடியாக வந்து என்ன பண்ணிடுறாரு, பதில் சொல்லி அந்த சூழலை சமாளிக்கிறார். அப்படின்னா அவர் தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் வந்து புலமை மிக்கவராக திகழ்ந்தவர் அப்படிங்கிறது தான் அதற்கான காரணம்.
இப்போ இந்த மொழிப்பயிற்சியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே அந்த மாதிரி மொழியில் புலமை மிக்கவராக மாற வேண்டும், மொழியை ஆள தெரிந்தவர்களாக கையாள தெரிந்தவர்களாக விளங்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்துக்காக தான் வந்து இந்த மொழிப்பயிற்சி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயல்லையுமே வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளை எல்லாம் வந்து நீங்கள் கற்று தேர்ந்து நீங்கள் அனைவருமே வந்து மொழியை ஆளக்கூடியவர்களாக திகழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இது பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு. இப்போ இதில் பாருங்கள், இந்த மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற தலைப்பில் சான்றோர் சித்திரம் அப்படின்னு சொல்லி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களை பற்றின செய்தி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அவரை பற்றின செய்தி ஒரு 3-4 பத்திகளில் இடம்பெறும். அடுத்து இந்த பத்தியில் இருக்கக்கூடிய செய்திகளை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேள்விகள் வந்து கேட்கப்படும். நீங்கள் இந்த பத்தியில் படித்து அறிந்து கொண்ட அந்த செய்திகளை வைத்து அந்த 5 கேள்விகளுக்கான பதிலை வந்து நாம் கொடுக்கணும். இதில் இலக்கணம் சம்பந்தப்பட்ட சில கேள்விகளும் இடம்பெறும். கவனிங்க. சான்றோர் சித்திரம். தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் போற்றிய தமிழ்மொழி பெரும் புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். திருச்சிராப்பள்ளி அருகிலுள்ள அதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்த இவர் திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார். மீனாட்சி சுந்தரனார் தமிழறிஞர்களை தேடி கண்டு வழிபட்டு செவிதிறந்து கற்றார். திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாகப் பெருமாள் ஆகியோரிடம் பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டுபோல் பாடம் கற்றார். பாருங்கள், ஒரு உவமை மூலமாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், அவர் வந்து இவங்ககிட்டெல்லாம் போய் பாடம் கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்ல வர்ற செய்தியை அவர் எவ்வளவு விருப்பத்தோடு வந்து அந்த பாடத்தை பயின்றார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உவமையை பயன்படுத்துகிறாங்க. பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டுபோல் பாடம் கற்றார் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு பூவாக போய் தேன் உண்ணக்கூடிய வண்டு எவ்வளவு விருப்பத்தோடு அந்த செயலை செய்கின்றதோ அதுபோல் இவர் வந்து பார்த்திங்கன்னா, மீனாட்சி சுந்தரனார் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாகப் பெருமாள் இவங்ககிட்டெல்லாம் போய் பாடம் பயின்றார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ எப்படி உவமையை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நாம் இங்கே கவனிக்கணும். அதே மாதிரி பாருங்கள், அவர் இயற்றிய சேக்கிலார் பிள்ளை தமிழ் என்ற நூல் அவருடைய பெருமையை என்றும் உணர்த்தும். தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமையடைந்தார். உவே சாமிநாதர், தியாகராசர், குலாம் காதிர் நாவலர் போன்றோர் இவரின் மாணவர்கள். மகாவித்வான் திருச்சிராப்புறம் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் புகழ் தமிழ் உள்ளவரையிலும் வாழும் அப்படிங்கிற இந்த செய்தி தான் வந்து நமக்கு மீனாட்சி சுந்தரனார் பற்றி கூறப்பட்ட செய்திகளாக வந்து இருக்குது. இப்போ இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வினாக்கள் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. பாருங்கள், அதில் முதல் வினா, ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்துதித்த புலமை கதிரவன். ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்துதித்த புலமை கதிரவன். இத்தொடரில் ஓய்ந்து, வாராது, வந்து, உதித்த ஆகிய சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக. மேற்கண்ட பத்தியில் இடம்பெற்றுள்ள உவமை உருவகத் தொடர்களை கண்டறிக. மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் விடைக்கேற்ற வினாவை அமைக்க. பத்தியில் மொழி முதல் எழுத்துக்களை கொண்டு அமைந்த சொற்களுள் எவையவை வடமொழி சொற்கள் என்று சுட்டுக. விளங்கினார் பகுபத உறுப்பிலக்கணம் எழுதுக அப்படின்னு சொல்லி 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 5 கேள்விகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இலக்கணம் தேவைப்படுகின்றது. இலக்கணத்தை நாம் கற்றிருந்தால்தான் இதில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் வந்து நம்மளால் பதிலளிக்க முடியும். இதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பாருங்கள், முதல் கேள்வி, ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்துதித்த புலமை கதிரவன். இத்தொடரில் ஓய்ந்து, வாராது, வந்து, உதித்த ஆகிய சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓய்ந்து அப்படிங்கிற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு வினையச்சம்.
வாராது அப்படிங்கிற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு எதிர்மறை வினையச்சம். வந்து அப்படிங்கிற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு வினையச்சம். உதித்த அப்படிங்கிற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெயரெச்சம் அப்படிங்கிறது. அதாவது ஒரு எச்ச சொல்லை அடுத்து பெயர்ச்சொல் வந்தது அப்படின்னு சொன்னால் அது பெயரெச்சம். அதே மாதிரி ஒரு எச்ச சொல்லை அடுத்து வினைச்சொல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வினையச்சம் என்று வழங்கப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆ வந்து பெயரெச்ச விகுதி, ஈயும் ஊவும் வந்து பார்த்தீங்கன்னா வினையச்ச விகுதியாக வந்து வரும். இப்போ இந்த சொல்லியே பார்த்தீங்கன்னா இப்போ ஓய்ந்து அப்படிங்கிறப்ப இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஊ அப்படிங்கிற எழுத்து வருது. இப்போ வினையச்சம் வாராது அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா இறுதியாக வந்து ஊ அப்படிங்கிற எழுத்து வருது. அது எதிர்மறை பொருளில் வர்றதுனால அது எதிர்மறை வினையச்சம். வந்து அப்படிங்கிற சொல்லையும் பாருங்கள், ஊ என்ற எழுத்து தான் வருது, அது வினையச்சம் அப்படின்னு பார்த்தோம். உதித்த அப்படிங்கிற சொல்ல பார்த்தீங்கன்னா இறுதியாக வந்து ஆ அப்படிங்கிற எழுத்து வருது. அந்த உதித்தங்கிற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க, மேற்கண்ட பத்தியில் இடம்பெற்றுள்ள உவமை உருவக தொடர்களை கண்டறிக அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த பத்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உவமை தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டு போல் அப்படிங்கிறது உவமை தொடர். பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டு போல் அப்படிங்கிறது. அதாவது மீனாட்சி சுந்தரனார் வந்து தன்னுடைய ஆசிரியர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டு போல் மிக விருப்பத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடங்களை வந்து அவர் பயின்றார் அப்படிங்கிறதுக்காக ஒரு உவமையை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்தியை வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, உருவக தொடர் வாராது வந்துதித்த புலமை கதிரவன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனாரை தான் வந்து பார்த்தீங்கன்னா புலமை கதிரவன் அப்படின்னு சொல்லி உருவகப்படுத்தியிருக்காங்க. இப்போ உருவகம் அப்படின்னா அதாவது உவமையாக உள்ள பொருளுக்கும் உவமிக்கப்படும் பொருளுக்கும் வேறுபாடு தோன்றாமல் இரண்டும் ஒன்று என்ற உணர்வு தோன்ற இரண்டையும் ஒற்றுமைப்படுத்துவது தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவகம் அப்படின்னு சொல்லி வழங்கப்படும். இப்போ உவமை தொடரில் பார்த்தீங்கன்னா உவமை முன்னாடி வரும், உவமேயம் பின்னாடி வரும். ஆனால் உருவகத்தில் பார்த்தீங்கன்னா உவமேயம் முன்னும் உவமை வந்தும் பின்னாடியும் வரும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இங்கே புலமை கதிரவன் அப்படிங்கிறது தான் அந்த உருவகத்தொடர். மூணாவது கேள்வி பாருங்க, மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர், விடைக்கேற்ற வினாவை அமைக்க. இப்போ அவங்க விடை கொடுத்துட்டாங்க, அந்த விடைக்கேற்ற ஒரு வினாவை வந்து நாம் அமைக்கணும். இதற்கான அந்த வினாவை நம்ம எப்படி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனார் எப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர், மீனாட்சி சுந்தரனார் எப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் அப்படின்னு வினா அமைக்கலாம். இல்லை அப்படின்னா தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லியும் இன்னொரு விதமாகவும் நாம் வினா அமைக்கலாம். தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? அடுத்து பாருங்க நாலாவது கேள்வி, பத்தியில் மொழி முதல் எழுத்துக்களை கொண்டு அமைந்த சொற்களுள் எவை எவை வடமொழி சொற்கள் என்று சுட்டுக. அதாவது பத்தியில் மொழி முதல் எழுத்துக்களை கொண்டு அமைந்த சொற்களுள் எவை எவை வடமொழி சொற்கள் என்று சுட்டுக அப்படிங்கிறாங்க. இந்த பத்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வடமொழி சொற்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாவித்வான், தல புராணம், இந்த இரண்டு சொற்களும் பார்த்தீங்கன்னா வடமொழி சொற்கள். மகாவித்வான், வித்வான் அப்படின்னா அறிணன் புலவன் அப்படின்னு பொருள். மகா அப்படின்னா பெருமை மேன்மை அப்படிங்கிறது பொருள். அதே மாதிரி தல புராணம் அப்படிங்கிறப்ப தலம்னா இடம், புராணம்னா வரலாறு. இந்த தல புராணம் மகாவித்வான் ஆகிய இந்த இரண்டு சொற்களும் பார்த்தீங்கன்னா வடமொழி சொற்கள். அடுத்து பாருங்க, விளங்கினார் பகுபத உருப்பிலக்கணம் எழுதுக. விளங்கினார்ங்கிற சொல்லுக்கு பகுபத உருப்பிலக்கணம் கேட்குறாங்க. இப்போ இந்த விளங்கினார் அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விலங்கு கூட்டல் இன் கூட்டல் ஆர், விலங்கு கூட்டல் இன் கூட்டல் ஆர் அப்படின்னு பிரிக்கலாம். விலங்கு பகுதி, இன் இறந்த கால இடைநிலை, ஆர் வளர்பால் வினைமுற்று விகுதி. விலங்கு பகுதி, இன் இறந்த கால இடைநிலை, ஆர் வளர்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லி இதை பிரித்து நம்ம உறுப்பு வந்து என்னென்ன உறுப்பு அப்படிங்கிறத எழுதணும். இப்போ அடுத்து பாருங்க, தமிழாக்கம் தருக, தமிழாக்கம் தருக அப்படின்னு சொல்லி ஆங்கில பழமொழி ஒன்று கொடுத்து அதுக்கான தமிழாக்கத்தை நாம் எழுதணும். இப்போ அதில் மொதல் இது பாருங்கள், தி பென் இஸ் மைட்டியர் தென் தி ஸ்வார்டு, தி பென் இஸ் மைட்டியர் தென் தி ஸ்வார்டு. கத்தி முனையை விட பேனாமுனை கூர்மையானது, கத்தி முனையை விட பேனாமுனை கூர்மையானது. அடுத்து பாருங்கள் ரெண்டாவது, வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ
திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற இந்த ஆங்கில பழமொழிக்கான தமிழாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்யாமல் செயல்களை வித்தியாசமாக செய்கிறார்கள். வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்யாமல் செயல்களை வித்தியாசமாக செய்கிறார்கள். அடுத்து பாருங்க மூணாவது, எ பிக்சர் இஸ் ஒர்த் எ தௌசண்ட் வேர்ட்ஸ். எ பிக்சர் இஸ் ஒர்த் எ தௌசண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது, ஒரு படம் ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமமானது. ஒரு படம் ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமமானது அப்படிங்கிறது, ஒரு உலகப்போரை நிறுத்துவதற்கே ஒரு படம் தான் வந்து காரணமாக இருந்தது. ஒரு சிறுமி வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாண கோலத்தில் உயிருக்கு பயந்து ஓடி வரக்கூடிய ஒரு புகைப்படம். அந்த புகைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலகப்போரையே நிறுத்துவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது அப்படிம்பாங்க. அப்போ ஒரு படம் ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமமானது. Work while you work and play while you play. Work while you work and play while you play. இதற்கான தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா, வேலை நேரத்தில் வேலை செய், விளையாடும் நேரத்தில் விளையாடு. வேலை நேரத்தில் வேலை செய், விளையாடும் நேரத்தில் விளையாடு. Knowledge rules the world. Knowledge rules the world அப்படின்னா, அறிவு உலகத்தை ஆள்கிறது. அறிவு உலகத்தை ஆள்கிறது தான் தமிழாக்கம் தருக அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்த்த செய்தியாக வந்து இதுதான் இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, பிறமொழி சொற்களை தமிழ்படுத்துக. பிறமொழி சொற்களை தமிழ்படுத்துக. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பல சொற்களில் தமிழ் சொல் எது, பிறமொழி சொல் எது அப்படின்னே தெரியாத அளவுக்கு வந்து பிறமொழி சொற்கள் வந்து நம்ம தமிழ் மொழியில் வந்து கலந்துருக்கு. அப்போ பிறமொழி சொற்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் எது அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து வைத்திருக்கணும். அந்த அடிப்படையில் தான் இந்த பகுதி வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. இப்போ பாருங்கள், வாடகை அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா குடிக்கூலி. வாடகை அப்படின்னா குடிக்கூலி. மாதம் அப்படின்னா திங்கள். மாதம் அப்படின்னா திங்கள். போலீஸ் அப்படின்னா காவல். போலீஸ் அப்படின்னா காவல். நிச்சயம் அப்படின்னா உறுதி. நிச்சயம் அப்படின்னா உறுதி. அடுத்து பாருங்க, உத்தரவாதம் அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புறுதி, இல்லைன்னா பிணை அப்படின்னு சொல்லலாம். உத்தரவாதம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொறுப்புறுதி, இல்லைன்னா பிணை அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷம் அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி. சந்தோஷங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து மகிழ்ச்சி. சம்பளம் அப்படின்னா உழைப்பூதியம். சம்பளம் அப்படின்னா உழைப்பூதியம். ஞாபகம் அப்படின்னா நினைவு. ஞாபகம் அப்படின்னா நினைவு. அடுத்து பாருங்க, வருடம் அப்படின்னா ஆண்டு. வருடம் அப்படின்னா ஆண்டு. தேசம் அப்படின்னா நாடு. தேசம் அப்படின்னா நாடு. வித்தியாசம் அப்படின்னா வேறுபாடு. வித்தியாசம் வேறுபாடு. உற்சாகம் அப்படின்னா புத்துணர்வு. உற்சாகம் அப்படின்னா புத்துணர்வு. விசா அப்படின்னா நுழைவு இசைவு. விசா அப்படின்னா நுழைவு இசைவு. பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. இந்த விசா, பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து நம்ம இந்த வார்த்தைகளாக அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஆங்கில வார்த்தைகளாக தான் கேள்விப்பட்டிருப்போம். அதற்கான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காது. இப்போ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. விசா அப்படின்னா நுழைவு இசைவு. பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. கம்பெனி அப்படின்னா நிறுவனம். பத்திரிகை அப்படின்னா செய்தித்தாள், இல்லைன்னா நாளிதழ் அப்படின்னு சொல்லலாம். இதழ்னு கூட சொல்லலாம். பத்திரிகை அப்படின்னா செய்தித்தாள், இல்லைன்னா நாளிதழ். கோரிக்கை அப்படின்னா வேண்டுகோள். கோரிக்கை அப்படின்னா வேண்டுகோள். யுகம் அப்படின்னா ஒரு கால அளவு அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கால கணிப்பு முறையில் பகுத்தல் அப்படின்னு சொல்லலாம். யுகம் அப்படின்னா ஒரு கால அளவு, இல்லைன்னா கால கணிப்பு முறையில் பகுத்தல் அப்படின்னு சொல்லலாம். ராஜ்யம் அப்படின்னா நாடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா அரசாட்சி அப்படின்னு சொல்லலாம். ராஜ்யம் அப்படின்னா நாடு, இல்லைன்னா அரசாட்சி அப்படின்னு சொல்லலாம். முக்கியத்துவம் அப்படின்னா முதன்மை வாய்ந்த. முக்கியத்துவம் அப்படின்னா முதன்மை வாய்ந்த. சொந்தம் அப்படின்னா உறவினர். சொந்தம் அப்படின்னா உறவினர். சமீபம் அப்படின்னா அண்மை. சமீபம் அப்படின்னா அண்மை. தருணம் அப்படின்னா தக்க சமயம் அப்படின்னு சொல்லலாம். தருணம் அப்படின்னா தக்க சமயம், அதாவது சமயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை அப்படின்னு சொல்லலாம். தருணம் அப்படிங்கிறதுக்கு வேலை அப்படின்னு சொல்லலாம். இதோட பிறமொழி சொற்களை தமிழ் படுத்துக அப்படிங்கிற பகுதி முடிஞ்சது. இப்போ அடுத்ததாக பாருங்கள்,
வேர் சொற்களை எடுத்துக்காட்டில் உள்ளவாறு தொடர்களாக மாற்றுக. வேர் சொற்களை எடுத்துக்காட்டில் உள்ளவாறு தொடர்களாக மாற்றுக அப்படின்னு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வேர்ச்சொல் கொடுத்து அந்த வேர்ச்சொல்லை அடிப்படையாக வச்சு அந்த வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றுச்சொல் என்ன, அந்த வேர்ச்சொல்லுக்குரிய பெயரச்ச சொல் என்ன, அந்த வேர்ச்சொல்லுக்குரிய வினையச்ச சொல் என்ன, அந்த வேர்ச்சொல்லுக்குரிய வினையாளனையும் பெயர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சி அந்த சொல்லை அடிப்படையாக வச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாக்கியம் அமைத்து நாம் எழுதணும். அவங்களே வந்து எடுத்துக்காட்டாக வந்து ஒரு சொல் கொடுத்து அதுக்கு அவங்களே வாக்கியம் அமைத்திருக்காங்க. அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு பிற சொற்களுக்கு நாம் வந்து அதே மாதிரி வாக்கியத்தில் அமைத்து எழுதணும். இப்போ பாருங்கள், வா அப்படிங்கிற வேர்ச்சொல் அவங்களே வந்து சான்றாக கொடுத்துருக்காங்க, புத்தகத்திலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வா அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். அந்த வா அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்கான வினை முற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தான், வந்தால் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். அந்த வாங்கிற வேர்ச்சொல்லுக்குரிய பெயரச்சம் அப்படின்னா வந்த, வினையச்சம் அப்படின்னா வந்து, வினையாளனையும் பெயர் அப்படின்னா வந்தவர், வந்தவன் அப்படின்லாம் சொல்லலாம். இப்போ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாக்கியம் அமைச்சு எழுதியிருக்காங்க. இப்போ பாருங்கள், வினை முற்றுக்கு அருணா வீட்டுக்கு வந்தாள், அருணா வீட்டுக்கு வந்தாள், வந்தாள் அப்படிங்கிறது வினைமுற்று. அடுத்து பாருங்கள் பெயரச்சம், அங்கு வந்த பேருந்தில் அனைவரும் ஏறினர், அங்கு வந்த பேருந்தில் அனைவரும் ஏறினர், வந்த அப்படிங்கிறது பெயரச்சம். அடுத்து பாருங்கள் வினையச்சம், கருணாகரன் மேடையில் வந்து நின்றான், கருணாகரன் மேடையில் வந்து நின்றான், வந்து அப்படிங்கிறது வினையச்சம். என்னை பார்க்க வந்தவர் என் தந்தையின் நண்பர், என்னை பார்க்க வந்தவர் என் தந்தையின் நண்பர், வந்தவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். அதாவது வினையாளனையும் பெயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினையால் வந்து சேரக்கூடிய பெயர், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது. நேற்று பாடியவர் செல்கிறார் அப்படின்னா பாடியவர் அப்படிங்கிறது அவரோட பெயர் கிடையாது, பாடியது அவர் செய்த செயல், அந்த செயல் வந்து இன்று அவருக்கு பெயராக வந்து மாறிவிட்டது. நேற்று பாடியவர் செல்கிறார் அப்படிங்கிறப்ப அந்த பாடியவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்க்க வந்தவர் என் தந்தையின் நண்பர் அப்படிங்கிறதுல அந்த வந்தவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். இப்போ அடுத்த வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசு அப்படிங்கிற வேர்ச்சொல் தான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பேசு அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்குரிய வினை முற்று வந்து பார்த்தீங்கன்னா பேசினால், பேசினான் அப்படின்னு வரும். அதே மாதிரி பெயரச்சம் பார்த்தீங்கன்னா பேசிய அப்படின்னு வரும். வினையச்சம் பார்த்தீங்கன்னா பேசி அப்படின்னு வரும். வினையாளனையும் பெயர் வந்து பேசியவர், பேசியவன் அப்படின்லாம் வரலாம். இப்போ பாருங்கள் வினை முற்றுக்கு ஓவியா என்னிடம் பேசினாள், ஓவியா என்னிடம் பேசினாள், இது வினை முற்று. அடுத்து பெயரச்சம் பாருங்கள், ஓவியா பேசிய வார்த்தையால் மனம் மகிழ்ந்தேன், ஓவியா பேசிய வார்த்தையால் மனம் மகிழ்ந்தேன், இது பெயரச்சம். அடுத்து பாருங்கள் வினையச்சம், அடுத்து வினையச்சம் பாருங்க, ஓவியா பேசி முடிப்பதற்குள் மழை வந்துவிட்டது, ஓவியா பேசி முடிப்பதற்குள் மழை வந்துவிட்டது, இது வினையச்சம். அடுத்து வினையாளனின் பெயர், என்னுடன் பேசியவர் எனக்கு அறிமுகம் இல்லாதவர், என்னுடன் பேசியவர் எனக்கு அறிமுகம் இல்லாதவர். அடுத்து பாருங்க வேர்ச்சொல் வந்து தா அப்படிங்கிற வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. இதற்குரிய வினை முற்று வந்து பார்த்தீங்கன்னா தந்தான், தந்தாள் அப்படின்னு வரலாம். பெயரச்சம் பார்த்தீங்கன்னா தந்த, வினையச்சம் பார்த்தீங்கன்னா தந்து அப்படின்னு வரலாம். வினையாளனையும் பெயர் பார்த்தீங்கன்னா தந்தவர், தந்தவன் இப்படியெல்லாம் வரும். இப்போ பாருங்கள் வினை முற்றுக்கு தேவி உணவை தந்தாள், தேவி உணவை தந்தாள், இது வினை முற்றுக்குரிய வாக்கியம். அடுத்து பாருங்கள் பெயரச்சம், புத்தகம் தந்த தோழியை என் தந்தை பாராட்டினார், புத்தகம் தந்த தோழியை என் தந்தை பாராட்டினார், இது பெயரச்சத்துக்குரிய வாக்கியம். அடுத்து வினையச்சம் பாருங்கள், தேவி புத்தகத்தை என்னிடம் தந்து சென்றாள், தேவி புத்தகத்தை என்னிடம் தந்து சென்றாள், தந்து அப்படிங்கிறது வினையச்சம். தேவிக்கு பரிசு தந்தவர் அவருடைய பள்ளி முதல்வர், தேவிக்கு பரிசு தந்தவர் அவளுடைய பள்ளி முதல்வர், தந்தவர் அப்படிங்கிறது இதில் வினையாளனையும் பெயர். அடுத்து பாருங்கள் ஓடு அப்படிங்கிற வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, இனியா வேகமாக ஓடினாள், இந்த ஓடினாள் அப்படிங்கிறது வினை முற்று. தெருவில் வேகமாக ஓடிய சிறுவன் கீழே விழுந்தான், தெருவில் வேகமாக ஓடிய சிறுவன் கீழே விழுந்தான், இல்லை ஓடிய அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெயரச்சம்.
இனியா அதிவேகமாக ஓடி முதல் பரிசை பெற்றாள். இனியா அதிவேகமாக ஓடி முதல் பரிசை பெற்றாள். ஓடி அப்படிங்கிறது வினையச்சம். இனியாவுடன் ஓடியவள் அவள் தோழி. இனியாவுடன் ஓடியவள் அவள் தோழி. இல்லை அந்த ஓடியவள் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். அடுத்து பாருங்கள், பாடு அப்படிங்கிற வேர்ச்சொல் கொடுத்து இதே மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் வினை முற்று. கவின் இனிமையாக பாடினான். கவின் இனிமையாக பாடினான். இது வினைமுற்றுக்கு சான்றா வரக்கூடிய வாக்கியம். அடுத்து பாருங்க பெயரச்சம். கவின் பாடிய பாடல் இனிமையாக இருந்தது. கவின் பாடிய பாடல் இனிமையாக இருந்தது. அடுத்து பாருங்க வினையச்சம். கவின் பாடி முடிப்பதற்குள் மணி ஒலித்து விட்டது. கவின் பாடி முடிப்பதற்குள் மணி ஒலித்து விட்டது. பாடி அப்படிங்கிறது வினையச்சம். இசை நிகழ்ச்சியில் பாடியவர் ஒரு விளையாட்டு வீரர். இசை நிகழ்ச்சியில் பாடியவர் ஒரு விளையாட்டு வீரர். இல்ல பாடியவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். இப்போ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர் சொற்களை கொண்டு தொடரில் அமைத்து எழுதக்கூடிய அந்த பகுதி வந்து நிறைவு பெற்றது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம் அப்படிங்கிற பகுதி. கலைச்சொல் அறிவோம். ஏஸ்தட்டிக் அப்படின்னா அழகியல். ஏஸ்தட்டிக் அப்படின்னா அழகியல். ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழாளர். ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழாளர். ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னா கலை விமர்சகர். ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னா கலை விமர்சகர். புக் ரிவ்யூ அப்படின்னா மதிப்புரை. புக் ரிவ்யூ அப்படின்னா மதிப்புரை. மைக்ரேஷன் அப்படின்னா புலம்பெயர்தல். மைக்ரேஷன் அப்படின்னா புலம்பெயர்தல். ஃபிலாசபர் அப்படின்னா தத்துவ ஞானி. ஃபிலாசபர் அப்படின்னா தத்துவ ஞானி. இப்போ அடுத்து பாருங்க பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பத்தியை படித்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து அந்த பத்தியில் இருக்கக்கூடிய செய்திகளை அடிப்படையாக வைத்து வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில்களை வந்து நாம் எழுதணும். இப்போ முதல்ல அந்த பத்தியில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறது நாம் பார்க்கலாம். தமிழ் என்ற சொல் தமிழர்க்கு இனிமையானது. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று திங்கள நிகண்டு குறிப்பிடுகிறது. தமிழ் என்ற சொல்லை இனிமை, பண்பாடு, அகப்பொருள் என்னும் பொருள்களிலும் வழங்கியுள்ளனர். அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் என்ற புறநானூற்று பாடலடியில் தமிழ் எனும் சொல் மொழி, கவிதை என்பவற்றை தாண்டி பல்கலை புலமை என்ற பொருளில் ஆளப்பட்டுள்ளது. தமிழ்களுக்கூடல் என்ற விடத்திலும் கலைப்புலமை என்ற பொருளிலே ஆளப்பட்டுள்ளது. கம்பன் தமிழ் தழீஇய சாயலவர் என்னும் இடத்து தமிழ் என்பதற்கு அழகும் மென்மையும் பொருளாகின்றன. தேவாரம் போன்ற பக்தி இலக்கியங்களில் தமிழ் பாட்டு என்னும் பொருளில் ஆளப்படுகிறது. ஞானசம்பந்தன் சொன்ன தமிழ் இவை பத்துமே, மூலன் உரை செய்த 3000 தமிழ் என்பன எடுத்துக்காட்டுகளாகும். 30 பாட்டுக்களாலான திருப்பாவையை ஆண்டாள் தமிழ் மாலை என்றே குறிப்பது இங்கு எண்ணத்தகும் அப்படிங்கிற இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா தோ பரமசிவன் அப்படிங்கிறவர் எழுதிய பண்பாட்டு அசைவுகள் அப்படிங்கிற கட்டுரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்போ இந்த பத்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியை அடிப்படையாக வச்சு சில கேள்விகள் வந்து நமக்கு கேட்கப்பட்டிருக்கு. பத்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியை அடிப்படையாக வச்சு அதே மாதிரி நம்மளுடைய சிந்தனை திறனை வந்து மேம்படுத்தக்கூடிய வகையிலும் சில கேள்விகள் வந்து இதில் கேட்கப்பட்டிருக்கு. பாருங்கள் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். தமிழ் எனும் சொல்லுக்குரிய பல்வேறு பொருள்கள் யாவை? பத்தியில் உள்ள அளபடைகளை கண்டறிக. தமிழ் என்றவுடன் உங்கள் மனதில் தோன்றுவதை ஒரு வரியில் குறிப்பிடுக. திருப்பாவைக்கு ஆண்டாள் குறிப்பிடும் பெயர் யாது? பத்தியின் மையக்கருத்திற்கேற்ப ஒரு தலைப்பிடுக. இப்போ இதில் பாருங்கள் தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பல்வேறு பொருள்கள் யாவை அப்படிங்கிறதுக்கான பதில் இந்த பத்தியிலேயே நமக்கு இடம்பெற்றிருக்கு. தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பல்வேறு பொருள்கள் கவனிங்க. இனிமை, நீர்மை, பண்பாடு, அகப்பொருள், மொழி, கவிதை, பல்கலை புலமை, கலைப்புலமை, அழகு, மென்மை, பாட்டு அப்படின்னு சொல்லி
இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பல்வேறு பொருள்களாகும். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், கவனிங்க. இனிமை, நீர்மை, பண்பாடு, அகப்பொருள், மொழி, கவிதை, பல்கலை புலமை, கலை புலமை, அழகு, மென்மை, பாட்டு, இதெல்லாமே தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பல்வேறு பொருள்கள். அடுத்து பாருங்க, பத்தியில் உள்ள அளபடைகளை கண்டறிக. பத்தியில் உள்ள அளபடைகளை கண்டறிக. இப்போ முதல்ல அளபடை அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அளபடை அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது செய்யுளில் வந்து பார்த்திங்கன்னா ஓசை குறையும் இடங்களில் அந்த ஓசையை வந்து நிறைவு செய்வதற்காக எழுத்துகள் வந்து பார்த்திங்கன்னா நீண்டு ஒலிக்கும். செய்யுளில் ஓசை குறையக்கூடிய இடங்களில் அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக எழுத்துகள் வந்து பார்த்திங்கன்னா நீண்டு ஒலிக்கும். அவ்வாறு நீண்டு ஒழிப்பதை தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் அளபெடுத்தல் அப்படிங்கிறோம். அவ்வாறு அந்த எழுத்துகள் வந்து நீண்டு ஒழிப்பதை அளபெடுத்தல் என்று நாம் சொல்லுவோம். அந்த அளபடை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகைப்படும், உயிரளபடை, ஒற்றளபடை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நாம் கீழ் வகுப்புகளில் படிச்சிருப்போம். இப்போ அதை மனதில் கொண்டு வந்து இப்போ இந்த பத்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொற்களில் அளபடை சொற்கள் எது எது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படிங்கிறது ஒரு அளபடை சொல். அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் அப்படிங்கிற அந்த புறநானூற்று பாடலடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதுவும் அப்படிங்கிறது செய்யுளிசை அளபடை. அதுவும் அப்படிங்கிறது செய்யுளிசை அளபடை. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பன் கூறிய தமிழ் தழிய சாயலவர் அப்படிங்கிற வரியில் இடம்பெறக்கூடிய அந்த தழிய அப்படிங்கிற அந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா அளபடை சொல். தழிய அப்படிங்கிற அந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிசை அளபடை. இப்போ இந்த அளபடை வந்து பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பில் நமக்கு வரும். அப்போ இலக்கண குறிப்பில் வர்றப்ப இந்த அளபடையை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிமையான வழிமுறையை வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் அதை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, இது உங்களுக்கு இலக்கண குறிப்பில் பயன்படும். இப்போ ஒரு சொல் வந்து அளபடை சொல் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நெடில் நெடிலை எடுத்து அதனோட குறில் வந்து இருக்கும். நெடில் நெடிலை எடுத்து அதனோட இனமான குறில் வந்து இடம்பெற்றிருக்கும். அப்படி இடம்பெற்றிருந்தால் அது அளபடை சொல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், அதுவும் அப்படிங்கிற சொல் நம்ம அளபடை சொல்னு பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா தூ அப்படிங்கிறப்ப இத்து கூட்டல் ஊ நெடில், அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா அதனோட குறில் ஊ இருக்குது. அப்போ நெடில் நெடிலை எடுத்து அதனோட குறில் இருந்துச்சு அப்படின்னா அது அளபடை சொல் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிசை அளபடை, செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடைன்லாம் இருக்குது. இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எளிமையான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த சொல் வந்து அளபடை சொல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்து அந்த சொல்ல ஈங்கிற உயிரெழுத்து இருக்கா அப்படின்னு கவனிங்க. ஈ குறில் ஈ அப்படிங்கிற உயிரெழுத்து இருக்கான்னு கவனிங்க. அந்த ஈ அப்படிங்கிற உயிரெழுத்து இருந்தால் அது சொல்லிசை அளபடை. அது சொல்லிசை அளபடை. இப்போ நம்ம இந்த பத்தியில் பார்த்த தளிய அப்படிங்கிற சொல்ல பாருங்கள், ஈ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ அது சொல்லிசை அளபடை அப்படின்னு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஈங்கிற உயிரெழுத்து வரலை அப்படின்னா அந்த அளபடை சொல்ல நீங்கள் அசை பிரித்து பார்க்கணும். அப்படி அசை பிரித்து பார்க்குறப்ப அந்த சொல்லில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அசை இடம்பெற்றிருந்தா அது வந்து பார்த்திங்கன்னா செய்யுளிசை அளபடை. அது வந்து செய்யுளிசை அளபடை. அந்த சொல்லை அசை பிரித்து பார்க்கின்ற பொழுது ரெண்டு அசை இடம்பெற்றிருந்தால் செய்யுளிசை அளபடை, மூன்று அசை இடம்பெற்றிருந்தால் அது இன்னிசை அளபடை. இதுதான் வந்து அந்த அளபடையை எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. ஈ என்கின்ற உயிரெழுத்து வந்திருந்தால் அது சொல்லிசை அளபடை. அப்போ ஈங்கிற உயிரெழுத்து வரலான்னா அந்த சொல்லை அசை பிரித்து பாருங்கள், ரெண்டு அசை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடைக்கு மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா இசை நிறை அளபடைன்னு மற்றொரு பெயர் அதற்கு இருக்குது. செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. அதே அசை பிரித்து பார்க்குறப்ப மூன்று அசை இடம் பெற்றிருந்தா அது இன்னிசை அளபடை. இப்போ இந்த பத்தியில் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படிங்கிற ஒரு சொல் வந்திருக்கு, அது செய்யுளிசை அளபடை. தளிய அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு, அது வந்து சொல்லிசை அளபடை. இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள், தமிழ் என்றவுடன் உங்கள் மனதில் தோன்றுவதை ஒரு வரியில் குறிப்பிடுக. தமிழ் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மனசில் தோன்றக்கூடிய அந்த கருத்தை வந்து ஒரு வரியில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க.
இது நீங்களாக வந்து சிந்தித்து பார்த்து உங்கள் மனதில் தோன்றக்கூடிய அந்த கருத்தை வந்து ஒரு வரியில எழுதணும். தமிழை என் உயிர் என்பேன், தமிழை என் உயிர் என்பேன் அப்படிங்கிறது இதற்கு பதிலாக எழுதலாம். உங்கள் மனதில் தோன்றக்கூடிய கருத்தை நீங்கள் எழுதலாம். அடுத்து பாருங்க, திருப்பாவைக்கு ஆண்டாள் குறிப்பிடும் பெயர் யாது அப்படின்னு சொன்னா, அதாவது 30 பாட்டுகளால் ஆன திருப்பாவையை வந்து ஆண்டாள் வந்து தமிழ் மாலை அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிடுறாங்க. தமிழ் மாலை, அப்போ திருப்பாவைக்கு ஆண்டாள் குறிப்பிடும் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாலை அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, பத்தியின் மைய கருத்திற்கேற்ப ஒரு தலைப்பிடுக, பத்தியின் மைய கருத்திற்கேற்ப ஒரு தலைப்பிடுக அப்படின்னா, நீ படித்து பார்த்த இந்த பத்தியில் இருக்கக்கூடிய மைய கருத்து என்ன அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு இந்த பத்திக்கு ஒரு தலைப்பை வந்து நீயா கொடுக்கணும். அப்போ இந்த பத்திக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்முகத்தமிழ், என்னென்ன தலைப்பு வைக்கலாம், பன்முகத்தமிழ் அப்படிங்கிறது பொருத்தமான தலைப்பாக வந்து இருக்கும். இப்போ இந்த தலைப்பு தான் வைக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. இந்த பத்திக்கு பொருத்தமாக உன்னுடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு தலைப்பை நீ வைக்கலாம். அதுவும் சரியான ஒரு விடையாக தான் வந்து கருத்தில் கொள்ளப்படும். ஆனால் மைய கருத்துக்கு பொருத்தமாக இருக்கணும். இதே வார்த்தை தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் மைய கருத்துக்கு பொருத்தமாக ஒரு தலைப்பு, உனக்கு தோன்றக்கூடிய தலைப்பை வந்து நீ வைக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், மொழியோடு விளையாடு அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு விளையாடக்கூடிய சூழலை, எதனோடு, மொழியோடு விளையாடக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், எண்ணங்களை எழுத்தாக்குக, எண்ணங்களை எழுத்தாக்குக அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்த பிறகு உனக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை நீ எழுத்தில் வடிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடிநீர் குழாயிலிருந்து குடிநீர் வந்து வெளியே வருது, அதை ஒரு குருவி வந்து குடிக்குது. இப்போ இதை பார்த்த பிறகு உனக்கு தோன்றக்கூடிய எண்ணத்தை வந்து நீ எழுதணும். உனக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத நீ எழுதணும், அதை எழுத்தாக்கணும். இதுவும் வந்து உன்னுடைய படைப்பாற்றலுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி, உன்னுடைய படைப்பாற்றல். இந்த படத்தை பார்த்த உடனே உனக்கு என்ன தோணுது, உன்னுடைய சிந்தனையில் என்ன மாதிரியான எண்ணங்கள் தோன்றுதோ அதை நீ எழுத்தில் வந்து எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கவனிங்க, இதையே தான் எழுதணுங்கிறது இல்லை, நீ உன்னுடைய மனதில் தோன்றக்கூடிய கருத்துக்களை வந்து எழுத்தில் வடிக்க வேண்டும். இப்போ நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு, குழாயிலிருந்து விழும் ஒரு துளி நீருக்காக தவம் கிடக்கிறது இந்த சிறிய பறவை, குழாயிலிருந்து விழும் ஒரு துளி நீருக்காக தவம் கிடக்கிறது இந்த சிறிய பறவை, நீரோடையில் காக்கைகளும் குருவிகளும் குளியல் போட்டு உடல் சிலிர்த்து நின்ற காட்சிகள் என்னை நிழலாடி செல்கின்றன, நீரோடையில் காக்கைகளும் குருவிகளும் குளியல் போட்டு உடல் சிலிர்த்து நின்ற காட்சிகள் என்னை நிழலாடி செல்கின்றன, மனிதன் வாழ தன் வளங்களையெல்லாம் அள்ளி கொடுத்த இயற்கையே நமக்கு அரணாக இருந்தது, மனிதன் வாழ தன் வளங்களையெல்லாம் அள்ளி கொடுத்து இயற்கையே நமக்கு அரணாக இருந்தது, தற்பொழுதோ மனிதன் வாழ தன்னை சுற்றியுள்ள இயற்கைகளையெல்லாம் மனிதன் அழித்துவிட்டான், ஒவ்வொரு திணைகளும் தன் நிலையிலிருந்து திரிந்து பாலையாகிவிட்டதை நாம் காண்கிறோம், ஒரு துளி நீருக்காக மனிதனும் ஒரு நாள் இவ்வாறு காணப்படுவான் என்று எச்சரிக்கை மணி அடிப்பதாக அமைந்துள்ளது இப்புகைப்படம். இப்போ இந்த ஒரு துளி நீருக்காக இந்த குருவி வந்து தவிக்கின்றது, இந்த குருவியோட நிலை எதிர்காலத்தில் மனிதனுக்கும் ஏற்படும் அப்படின்னு இந்த படத்தை பார்த்த உடனே என்னுடைய உள்ளத்தில் இந்த கருத்து தோன்றுது அப்படிங்கிற அடிப்படையில் அதை வந்து எழுத்தில் கூறியிருக்கிறார்கள். இது மாதிரி உன்னுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய கருத்தை நீ எழுத்தாக வடிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி இரண்டு சொற்றொடர்களாக்குக, தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி இரண்டு சொற்றொடர்களாக்குக. அதாவது ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க, அந்த தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் எல்லாம் வந்து மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த தொடரில் இருந்து இரண்டு வாக்கியங்களை நீ உருவாக்கணும். அந்த வாக்கியத்திலிருந்து இரண்டு வாக்கியங்களை நீ உருவாக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, ஓர் பயிர் பறவை வளர வேண்டும் அழகான தண்ணீர் மயில். இப்போ இந்த வாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் புதிந்த வாக்கியம் கிடையாது. இந்த வாக்கியம் வந்து ஒரு பொருள் புதிந்த வாக்கியம் கிடையாது.
வார்த்தைகளை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. இந்த வாக்கியத்துக்கு பொருள் கிடையாது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி நீ இரண்டு வாக்கியம் அமைக்கணும். இதுதான் இன்றைக்கு நீ விளையாடக்கூடிய விளையாட்டு. ஓர் பயிர் பறவை வளர வேண்டும் அழகான தண்ணீர் மயில். இந்த எப்படி ரெண்டு வாக்கியமாக மாற்றிருக்காங்க அப்படின்னா பாருங்க, மயில் ஓர் அழகான பறவை, இது ஒரு வாக்கியம். மயில் ஓர் அழகான பறவை, பயிர் வளர தண்ணீர் வேண்டும், பயிர் வளர தண்ணீர் வேண்டும். இப்போ ரெண்டு வாக்கியம் வந்துருச்சு. இந்த ரெண்டு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் அந்த ஒரு வாக்கியத்தில் இருந்து பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள். ஓர் பயிர் பறவை வளர வேண்டும் அழகான தண்ணீர் மயில், இதிலிருந்து மயில் ஓர் அழகான பறவை அப்படிங்கிற ஒரு வாக்கியமும், பயிர் வளர தண்ணீர் வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாக்கியமும் அமைக்க முடியும். இது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மற்ற வாக்கியங்களுக்கு நீ பதில் எழுதணும். மற்ற வாக்கியங்கள்லேருந்து இரண்டு வாக்கியம் அமைக்கக்கூடிய விதத்தில் பதில் எழுதணும். அடுத்து பாருங்க, பள்ளிக்கூடம் எல்லாம் தருபவை ஒவ்வொரு கலைகள் குழந்தையும் போக வேண்டும் மகிழ்ச்சி. பள்ளிக்கூடம் எல்லாம் தருபவை ஒவ்வொரு கலைகள் குழந்தையும் போக வேண்டும் மகிழ்ச்சி. இப்போ இந்த வாக்கியத்திலிருந்து இரண்டு வாக்கியங்கள், நாம் பொருள் புதிந்த இரண்டு வாக்கியங்களை வந்து அமைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போக வேண்டும், ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போக வேண்டும். கலைகள் எல்லாம் மகிழ்ச்சி தருபவை, கலைகள் எல்லாம் மகிழ்ச்சி தருபவை. ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போக வேண்டும், கலைகள் எல்லாம் மகிழ்ச்சி தருபவை. அடுத்து பாருங்க, நிலவு வீசுவதால் தெற்கிலிருந்து மாலை தென்றல் மகிழ்விக்கும் எனப்படுகிறது மனதை. நிலவு வீசுவதால் தெற்கிலிருந்து மாலை தென்றல் மகிழ்விக்கும் எனப்படுகிறது மனதை. இப்போ இந்த வாக்கியத்திலிருந்து பொருள் புதிந்த இரண்டு வாக்கியங்களை நாம் அமைக்கணும். தெற்கிலிருந்து வீசுவதால் தென்றல் எனப்படுகிறது, தெற்கிலிருந்து வீசுவதால் தென்றல் எனப்படுகிறது. மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும், மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும். பிறர் செய்யாவிட்டாலும் செய்த தீமை மறக்கக்கூடாது நன்மை செய்யக்கூடாது உதவியை. பிறர் செய்யாவிட்டாலும் செய்த தீமை மறக்கக்கூடாது நன்மை செய்யக்கூடாது உதவியை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பிறர் செய்த உதவியை மறக்கக்கூடாது, பிறர் செய்த உதவியை மறக்கக்கூடாது. நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யக்கூடாது அப்படின்னு ரெண்டு வாக்கியம் உருவாக்கலாம். அடுத்த வரி பாருங்க, நேற்று ஏன் வந்த பையன் பக்கத்தில் யார் இருக்கவில்லை தெரியுமா, நேற்று ஏன் வந்த பையன் பக்கத்தில் யார் இருக்கவில்லை தெரியுமா. இப்போ இதிலிருந்து ரெண்டு பொருள் புதிந்த வாக்கியம் எப்படி அமைக்கலாம் அப்படின்னா, நேற்று வந்த பையன் யார் தெரியுமா, நேற்று வந்த பையன் யார் தெரியுமா. பக்கத்தில் ஏன் இருக்கவில்லை, பக்கத்தில் ஏன் இருக்கவில்லை அப்படின்னு அமைக்கலாம். இப்போ இதையே கூட பார்த்தீங்கன்னா, நேற்று வந்த பையன் யார் அப்படிங்கிறதோட ஒரு வாக்கியம், நேற்று வந்த பையன் யார். பக்கத்தில் ஏன் இருக்கவில்லை தெரியுமா, பக்கத்தில் ஏன் இருக்கவில்லை தெரியுமா அப்படின்னு கூட அமைக்கலாம். இப்போ அடுத்த வாக்கியம் பாருங்கள், கோசல மக்கள் நாடு ஒரு மகிழ்ச்சியாக சிறந்த வாழ்ந்து நாடு வந்தனர். கோசல மக்கள் நாடு ஒரு மகிழ்ச்சியாக சிறந்த வாழ்ந்து நாடு வந்தனர். இப்போ இதிலிருந்து ரெண்டு வாக்கியம் அமைக்கணும். கோசல நாடு ஒரு சிறந்த நாடு, கோசல நாடு ஒரு சிறந்த நாடு. மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர், மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். இப்போ இதுதான் வந்து இந்த தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி இரண்டு சொற்றொடர்களாக மாற்றி நாம் செய்யக்கூடிய ஒரு பணியாக நாம் இதை தான் பார்க்குறோம். இப்போ அடுத்து பாருங்கள், கீழ்காணும் நிகழ்ச்சி நிரலினை படித்து நாளிதழில் செய்தியாக வெளியிட வேண்டி முதன்மை ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக அப்படிங்கிற ஒரு பகுதி இடம்பெற்றிருக்கு. நிகழ்ச்சி நிரல் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி நிரல், அரியன கேட் புதியன செய் திங்கள் கூடுகை. நேரம் 2:30 பிற்பகல். இடம் அரசு மேல்நிலைப்பள்ளி. 2:30 தமிழ்தாய் வாழ்த்து.
2:35 வரவேற்புரை மாணவர் இலக்கிய செல்வன். 2:40 தலைமையுரை திரு எழிலன் தலைமை ஆசிரியர். 2:50 சிறப்புரை கவிஞர் வாணி புலம்பெயர் தமிழரின் வாழ்க்கை. 3:45 நன்றியுரை மாணவர் ஏஞ்சலின். 4:00 நாட்டுப்பண் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி நிரல் கொடுத்துருக்காங்க. இதை அடிப்படையாக வச்சு நாம் வந்து ஒரு நாளிதழில் இதை செய்தியாக வெளியிட வேண்டி முதன்மை ஆசிரியருக்கு கடிதம் எழுதணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வடிவத்தில் வந்து உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு, அதாவது அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து இந்த பகுதியை வந்து நோட்டில் எழுதி அதை படிச்சுக்குங்க. இப்போ வந்து பொதுவாக கடிதம் எழுதக்கூடிய அந்த முறை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடிதம் எழுதுகிறப்ப பார்த்திங்கன்னா அனுப்புனர் யார் அனுப்புகிறாங்க அப்படிங்கிற அவங்க பெயர் ஊர் இதெல்லாம் வந்து இருக்கணும். இப்போ நம்ம பள்ளியிலிருந்து இதை அனுப்புகிற மாதிரி எழுதணும் அனுப்புனர். அடுத்து பெறுநர், யாருக்கு கடிதம் எழுதுகிறோமோ அவங்களுடைய முகவரியை வந்து அதில் எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா மதிப்பிற்குரிய ஐயா, மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு எழுதி கமா போட்டு. அடுத்து பொருள், இப்போ இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது செய்தியை நாளிதழில் வெளியிட வேண்டுதல் தொடர்பாக அப்படின்னு நம்ம பொருளில் எழுதணும். செய்தியை நாளிதழில் வெளியிட வேண்டுதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லி அந்த பொருளில் எழுதணும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்புடையீர் அப்படின்னு போட்டு அந்த உள்ளடக்க செய்தி இந்த நிகழ்ச்சி நிரலை அப்படியே வந்து ஒரு பத்தியாக மாற்றி அதில் இருக்கக்கூடிய செய்திகளை தெளிவாக புரியக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்தியாக வந்து மாற்றி அமைத்து எழுதணும். எழுதிட்டு இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு சொல்லி பெயர் எழுதணும். இடது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடம் நாள் அதை எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரைமேல் முகவரி அப்படின்னு இடது பக்கத்தில் உரைமேல் முகவரி அப்படின்னு சொல்லி அந்த பெறுநரில் வந்து நாம் என்ன முகவரி எழுதணுமோ அதே முகவரியை வந்து அங்கே எழுதணும். இதுதான் வந்து பொதுவாக கடிதம் எழுதக்கூடிய ஒரு முறை. இப்போ அடுத்து பாருங்கள். செய்து கற்போம். தமிழ்மொழியின் சிறப்பை உணர்த்தும் செய்திகள், கவிதைகள், படங்களை சேகரித்து 8 பக்க அளவில் தொகுப்பேடு உருவாக்குக. அதாவது தமிழ்மொழியோட சிறப்பை உணர்த்தக்கூடிய செய்திகள், கவிதைகள், அது சம்பந்தமான படங்களை எல்லாம் சேகரித்து நாம் வந்து ஒரு 8 பக்க அளவில் வந்து ஒரு தொகுப்பேடை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பணி. அடுத்து பாருங்கள். சொற்சுவை, தகப்பன் தந்தை என்ற பொருளில் வருவது. இச்சொல் தம் அப்பன் தமப்பன் என்ற வடிவத்தில்தான் முதலில் இருந்தது. இவ்வடிவமே திரிந்து தகப்பன் என்றாயிற்று. இப்போ தகப்பன் அப்படிங்கிற சொல் நாம் இன்றைக்கி தந்தை என்ற பொருளில் வந்து அந்த சொல்லை நாம் பயன்படுத்திகிட்டு வரோம். இப்போ இந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தம் அப்பன் அப்படிங்கிறது தமப்பன் அப்படிங்கிற பெயரில் தான் வந்து வழங்கப்பட்டு வந்தது. தம் அப்பன் அப்படிங்கிறது தமப்பன் அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்டு வந்தது. அந்த வடிவம் தான் திரிந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா தகப்பன் என்றாயிற்று அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள். நிற்க அதற்கு தக அப்படிங்கிறதுல என்ன செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது கோபம் வரும்போது நாம் எப்படி நடந்துக்கிறோம், நாம் நடந்துக்கிறத பொறுத்து நம்முடைய உடலில் வந்து என்னென்ன மாற்றங்கள் நிகழுது, அதே மாதிரி மனதில் என்ன மாற்றம் வந்து நிகழுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கோபம் வரும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது குறித்தும் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள். கோபம் வரும்போது கோபத்தை உடனடியாக வெளிப்படுத்துவது. அப்படி கோபத்தை உடனடியாக வெளிப்படுத்தினா உடலில் நிகழக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முகம் வந்து இயல்பு நிலையிலிருந்து மாறுதல், முகம் இயல்பு நிலையிலிருந்து மாறுதல். மனதில் நிகழக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பதற்றம், பதற்றம் உண்டாகும். அடுத்து பாருங்கள். கோபம் வரும்போது அந்த கோபத்தை உள்ளேயே ஒழித்து கொள்வது. அப்போ உடலில் என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கை கால் நடுக்கம். மனதில் நிகழக்கூடிய மாற்றம் பார்த்திங்கன்னா தடுமாற்றம். அடுத்தது பாருங்கள். கோபம் வரும்போது அப்படியே அமைதியாவது. அப்போ உடலில் என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வியர்வை பெருகுதல். மனதில் நிகழும் மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா தவறான முடிவெடுத்தல்.
அடுத்து பாருங்கள், கோபம் வரும்போது அந்த கோபத்தை வந்து எதிர்மறையாக காட்டுவது. அப்படி எதிர்மறையாக காட்டுகின்ற பொழுது உடலில் என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலித்தல். மனதில் நிகழக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை இழத்தல். இதெல்லாம் வந்து கோபத்தை நாம் எவ்வாறு வெளிப்படுத்துகிறோமோ அதற்கு ஏற்ப நம் உடல்லையும் மனதிலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அப்போ கோபம் வரும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் செயல்படுவேன் அப்படிங்கிறாங்க. அதாவது கோபத்தை கட்டுப்படுத்தி நாம் அந்த சமயத்தில் பொறுமையோடு செயல்படணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதோடு இந்த முதல் ஏழுக்கு உரிய அந்த மொழிபெயர்ச்சி பகுதி வந்து நிறைவடைகின்றது. நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.